அறுபத்தி எட்டாம் அத்தியாயம் ஒருநாள் இளவரசர் சேந்தநமுதனின் கட்டிலுக்கு அடியிலிருந்து வந்த முடுகல் சத்தத்தை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான் ஆஹா அப்படியா சமாச்சாரம் சிவபக்த சிகாமணிகளே பழைய பரமசிவனை போல் மோசம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே மேலே போகத் தொடங்கினார் பூங்குழலி தன் இடையில் செருகீர கத்தியை சட்டென்றே எடுத்து காட்டி வைஷ்ணவனே சிவபெருமானை பழித்த பாதகனாகிய நீ இந்த உலகில் இனி ஒரு கணமும் இருக்கலாகாது மேலே ஒரு அடி எடுத்து வைத்தாயானால் உடனே வைகுண்டம் போய் சேருவாய் என்றாள் தாயே மகா சக்தி உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா வைகுண்ட பதவி கிடைப்பது எளிதென்று உன் கையால் என்னை அங்கே அனுப்பிவிட்டாயானால் அதைக் காட்டிலும் பெரிய பாக்கியம் எனக்கு வேறு என்ன கிடைக்கக்கூடும் என்றான் ஆழ்வார்க்கடியான் இச்சமயத்தில் சேந்தரமுதன் கட்டிலிருந்து எழுந்து வந்து பூங்குழி வேண்டாம் கத்தியை இடுப்பில் செருகிக்கொள் இந்த வைஷ்ணவன் சிவனை துஷித்ததினால் சிவபெருமானுக்கு குறைவு ஒன்றும் வந்துவிடாது பொய்மையினாலும் மோசத்தினாலும் நன்மை எதுவும் கிட்டாது இந்த வைஷ்ணவனிடம் உண்மையை சொல்லி உதவி கேட்போம் இவனும் வந்தியத்தேவனுக்கு சிநேகிதந்தானே என்றான் அப்படி வாருங்கள் வழிக்கு கபட நாடக சூத்திரதாரியான கிருஷ்ண பரமாத்மாவின் அடியாருக்கு அடியானை கேவலம் சிவபக்தர்களாகிய ஏமாற்ற முடியுமா கருணாமூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனை சரணாகதி என்று அடைந்தால் அவர் அவசியம் காப்பாற்றி அருளுவார் ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரனை முதலை வாயிலிருந்து காப்பாற்றிய பெருமான் அல்லவோ எங்கள் திருமால் ஆமாமாமாம் உங்கள் திருமால் வைகுண்டத்திலிருந்து வந்து சேருவதற்குள் உங்கள் சிநேகிதர் மண்ணுலகத்திலிருந்தே போய்விடுவார் என்று பூங்குழி சொல்லிவிட்டு கட்டிலை நோக்கி விரைந்து சென்றாள் மற்றவர்களும் அவளை பின்பற்றி சென்றார்கள் கட்டிலின் கீழே துணி மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்டு கிடந்த வந்தியத்தேவனை தூக்கி கட்டிலின் மேலே கிடத்தினார்கள் வந்தியத்தேவன் நினைவற்ற நிலையிலிருந்தான் எனினும் அவ்வப்போது வேதனை குரலில் முழுகை கொண்டிருந்தான் அதனாலேயே அவன் உடலில் உயிர் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருந்தது வாணியம்மை மூலிகைகளை வேக வைத்து மஞ்சள் பொடி சேர்த்து காயத்தில் வைத்து கட்டுவதற்காக கொண்டு வந்தாள் ஆழ்வார்க்கடியானும் சேந்தனமுதனும் வந்தியத்தேவனுடைய கை கால்களை இறுக்கி பிடித்துக் கொண்டார்கள் ஊங்கு வாணியம்மையும் அவனுடைய காயத்தில் வைத்த மூலிகைகளை சுட சுட வைத்து துணியை போட்டு கட்டினார்கள் அப்போது ஏற்பட்ட வேதனையினால் வந்தியத்தேவன் கண் விழித்தான் எதிரில் ஆழ்வார்க்கடியானை பார்த்ததும் வைஷ்ணவனே இப்படி வஞ்சம் செய்து விட்டாயே இங்கே என்னை சொல்லிவிட்டு பின்னோடு என்னை கொல்லுவதற்கு ஆள் அனுப்பிவிட்டாயா என்று கூறிவிட்டு மறுபடியும் நினைவிழந்தான் ஆழ்வார்க்கடியான் முகத்தில் மனசங்கடத்தின் அறிகுறி தென்பட்டது அரை நினைவாக நினைவில் வந்தியத்தேவன் கூறிய வார்த்தைகள் செய்தனபுதன் பூங்குழி இவர்களுக்கு தன்னை பற்றி மறுபடியும் மையத்தை உண்டாக்கியிருக்கும் என்று எண்ணி அவர்கள் முகத்தை பார்த்தான் பூங்குழியின் முகத்தில் பூத்திருந்த புன்னகை அவனுக்கு சிறிது தைரியத்தை உண்டாக்கியது வைஷ்ணவரே வந்தியத்தேவரை நீர்தான் இங்கே அனுப்பி வைத்தீரா என்று கேட்டாள் ஆம் தாயே ஆனால் இவனை கொல்லுவதற்கு பின்னோடு நான் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை அது இருக்கட்டும் இங்கு எதற்காக இவரை அனுப்பினீர் தப்பி ஓடிச் செல்வதற்காக அனுப்பினேன் இந்த நந்தவனத்துக்கு பக்கத்தில் இவனுக்காக அவன் நண்பனுக்காகவும் இரண்டு குதிரைகளை தயாராய் வைத்திருந்தேன் பின்னே அவர் தப்பி ஓடவில்லை என்பது எப்படி தெரிந்தது இக்குடிசையில் இருப்பதை எப்படி அறிந்தீர் அவனுக்காக நான் விட்டிருந்த குதிரையில் வேறொருவர் ஏறிக்கொண்டு போவதைப் பார்த்தேன் அதனாலேதான் சந்தேகம் உண்டாயிற்று திருமால் ஒன்று நினைக்க சிவன் வேறொன்று நினைத்தது விட்டார் இது என்ன புதிர் தாயே இவன் எப்படி காயமடைந்தான் வைஷ்ணவரே நீர் என்ன உத்தேசத்துடன் இவரை இங்கே அனுப்பினீரோ தெரியாது ஆனால் இவர் சரியான சமயத்துக்கு இங்கே வந்து நான் கல்யாணம் செய்து கொள்வதற்குள் கைம்பெண்ணாகாமல் காப்பாற்றினார் இவ்வாறு பூங்குழலி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆழ்வார்க்கடியான் சைந்த இருவரும் என்ன என்ன என்று அதிசயத்துடன் கேட்டார்கள் பூங்குழலி அமுதன் பக்கம் திரும்பி ஆமாம் உங்களிடம் கூட நான் சொல்லவில்லை வெளியே ஒருவன் என்று ஈட்டியினால் தங்களை குட்டுவதற்காக குறிப்பார்த்தான் அப்போது இவர் வந்து குறுக்கிட்டு ஈட்டியை தான் ஏற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்றினார் என்றாள் செய்தன் கண்களில் நீ ததம்பியது ஐயோ எனக்காகவா என் நண்பர் இந்த ஆபத்துக்குள்ளானார் என்றான் அதனால் என்ன தாங்கள் இவரை தப்புவிப்பதற்காக எவ்வளவு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் என்றால் பூங்கொழி அம்மணி இந்த உலகத்தில் ஒருவர் செய்த உதவிக்கு உடனே பதில் உதவி செய்வதென்பது மிக அபூர்வமானது நல்லது செய்தவர்களுக்கு கெடுதல் செய்யாமலிருந்தாலே பெரிய காரியம் வந்தியத்தேவன் இங்கு சரியான சமயத்துக்கு வந்து சேந்த நமதனை காப்பாற்றியது அதிசயமான காரியம்தான் ஆனால் கல்யாணத்தை பற்றி ஏதோ சொன்னீர்களே அது என்ன கைம்பெண்ணாகாமல் காப்பாற்றியதாகவும் சொன்னீர்களே ஆம் வைஷ்ணவரே சிறிது நேரத்துக்கு முன்னாலேதான் நானும் இவரும் மணந்து கொள்வது என்று முடிவு செய்தோம் செம்பியன் மாதேவியின் ஆசியையும் பெற்றோம் பெரிய பிராட்டி திரும்பிச் சென்று கால் நாழுகைக்குள் இவர் மேலே ஈட்டி இருந்தது என்னால் கூட அதை தடுத்திருக்க முடியாது அதனால் இவர் உயிருக்கு ஆபத்து வந்திருந்தால் என் கதி என்ன ஆவதற்கு முன்பே கைம்பெண்ணாகிவிடுவேன் அல்லவா கருணாமூர்த்தியான திருமாலின் அருளினால் அப்படி ஒன்றும் நேராது செம்பியன்மாதேவியின் ஆசியும் வீண் போகாது தாங்கள் இந்த உத்தம புருஷரை மணந்து நெடுங்காலம் இனி வாழ்ந்திருப்பீர்கள் ஆனால் இந்த பரமசாதுவான பிள்ளையை ஈட்டியினால் குத்திக்கொள்ள முயன்ற பாதகன் யாராயிருக்கும் அவனை தாங்கள் பார்த்தீர்களா அடையாளம் ஏதேனும் தெரிந்ததா பார்க்காமல் என்ன தெரியாமல் என்ன அந்த வைத்தியர் மகனாகிய பினாகவாணி என்னும் சண்டாளந்தான் என் அத்தை மந்தாகனியை கோடிக்கரையிலிருந்து அக்கிரமமாக பிடித்துக்கொண்டு வந்து கொலைக்காரனுக்கு வழியாக செய்து வந்தான் சோழ ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றன இது என்ன அக்கிரமத்தை கண்டுவிட்டீர்கள் இதைவிட ஆயிரம் மடுகு நடக்கப் போகிறது சோழ நாட்டில் என்றிரவு அராஜகம் ஆரம்பமாகப் போகிறது சிற்றரசர்களுக்குள் பெரிய சண்டை மூலப்போகிறது நாடெங்கும் மக்கள் ஒருவரோர் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு மடியப் போகிறார்கள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அருளினால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலன்றி இந்த நாட்டுக்கு வரப்போகும் விபத்துக்கு தடுக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான் வைஷ்ணவரே இது என்ன இப்படி சாபம் கொடுப்பது போல பேசுகிறீர் சோழ நாடு செறிப்படிய ஆசி குரலாகாதா என்றான் அமுதன் நாடு எப்படியாவது போகட்டும் நாங்கள் கோடிக்கரைக்கு போய்விடுகிறோம் என்றால் பூங்குழலி நான் போய்விடலாம் என் உயிரை காப்பாற்றிய இந்த உத்தம நண்பனை என்ன செய்வது என்று சேந்தனவுதன் கேட்டான் இவனை உங்களால் எப்படியும் காப்பாற்ற முடியாது இங்கேயே நீங்கள் இருந்தாலும் பயனில்லை சிறையிலிருந்து தப்பி ஓடியவர்களை பிடிப்பதற்கு இப்போதே நாலா பக்கமும் சேவகர்கள் தேடி அழைகிறார்கள் விரைவில் இங்கேயும் வருவார்கள் வாசலில் இருக்கும் காவலர்களுக்கே நான் என்ன சமாதானம் சொல்லி அழைத்துப் போகிறது என்று தெரியவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான் ஐயா வைஷ்ணவரே நீர் எவ்வளவோ முதன் முதன்மந்திரி அனிருத்தருக்கே யோசனை சொல்லக்கூடியவர் கொலைக்காரரால் படுகாயம் பட்டிருக்கும் இந்த வானர் குல வீரரை காப்பாற்ற ஒரு யோசனை சொன்னால் உமக்கு புண்ணியம் உண்டு நாங்கள் இருவரும் என்றென்றைக்கும் உமக்கு நன்றி பட்டிருப்போம் தேவி அது அவ்வளவு சுலபம் அன்று ஐயா நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு மரியாதை அதிகரித்து கொண்டே வருகிறதே நேற்று வரை என்னை ஓடக்காரி என்று அழைத்தீர் சற்று முன்னால் அம்மணி என்றீர் இப்போது தேவி என்று அழைக்கிறீர்கள் சற்று போனால் இளவரசி என்றே அழைத்து விடுவீர்கள் போலிருக்கிறதே ஆம் இளவரசி இதோ நினைவிற்று கிடக்கும் இந்த வீரவாலிபனை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தங்களை மணந்து கொள்ளப் போகும் இந்த பாக்யசாலி ஒரு நாளைக்கு இளவரசராக வேண்டும் அவர் இளவரசர் என்றால் தாங்களும் இளவரசிதானே வைஷ்ணவரே இது என்ன பரிகாசம் நானாவது ஒரு நாள் இளவரசனாகி இருப்பதாவது எதற்காக என்று கேட்டான் அமுதன் என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியத்தை இப்போது உங்கள் இருவருக்கும் சொல்லப் போகிறேன் கேளுங்கள் இல்லை முதலில் இதை பாருங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் தன்னுடன் கொண்டு வந்திருந்த மூட்டையை அவிழ்த்து அவர்களுக்கு காட்டினான் மதுராந்தகர் அணிந்திருந்த கிரீடமும் முத்து மாலைகளும் பாகு ஜாஜ்வல்யமாக ஜொலித்தன ஆஹா இவை இளவரசர் மதுராந்தகர் தரித்திருந்தவை அல்லவா சற்று முன்பு இங்கேயே நாங்கள் பார்த்தோமே என்றான் அமுதன் இவை எங்கிருந்து கிடைத்தன என்றாள் பூங்குழி இந்த நந்தவனத்தின் வேலி ஓரத்திலிருந்து கிடைத்தது இன்னும் நான் சொல்ல வந்த ரகசியத்தை கேளுங்கள் வளவாற்றங்கரையோடு நான் வந்து கொண்டிருந்த போது இரண்டு குதிரைகளின் மீது இரண்டு பேர் விரைவாக போய்க் கொண்டிருந்ததை கண்டேன் அவை நான் வந்தியத்தேவனுக்காகவும் இவனுடன் சிறையிலிருந்து தப்பிய பைத்தியக்காரனுக்காகவும் இங்கே விட்டுப்போன குதிரைகள் அந்த பைத்தியக்காரனை தங்களுக்கு கூட தெரியுமே ஆமாம் தெரியும் பாண்டிய வம்சத்து மணிமகுடத்தையும் ரத்தனஹாரத்தையும் பற்றி யாரை பார்த்தாலும் உளறிக்கொண்டிருந்தவன் ச அவனேதான் வடவாற்றங்கரையோடு அதிவேகமாக சென்ற குதிரைகளின் ஒன்றின் மீது அந்த பைத்தியக்காரன் இருந்தான் இன்னொரு குதிரை மேலிருந்தவர் இளவரசர் மதுராந்தகர் போல தோன்றியது இங்கு வந்த பிறகு அது நிச்சயமாயிற்று இது என்ன விந்தை மதுராந்தகர் எதற்காக தமது ஆபரணங்களை கழிச்சு எரிந்துவிட்டு ஓட வேண்டும் அதுதான் எனக்கும் தெரியவில்லை முதன் மந்திரியிடம் சொல்லி ஓடியவர்களை தொடர்வதற்கு ஆட்கள் போகிறேன் ஆனால் அதற்குள்ளே இங்கு பெரிய விபரீதங்கள் நடந்துவிடும் என்று அஞ்சுகிறேன் என்ன விபரீதம் நடந்துவிடும் பழுவேட்டர்களும் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த சிற்றரசர்களும் இதோ தஞ்சை கோட்டை வாசலை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் கொடும்பாதூர் வேளாரும் முதன் மந்திரியும் மலையமானும் அவர்களை வரவேற்க கோட்டை வாசலில் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ராஜ்ய உரிமை பற்றி சமாதானமாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம் கட்டளை ஆனால் பழுவேட்டர்கள் சமாதான பேச்சு தொடர்வதற்கு முன்பு மதுராந்தகர் எங்கே என்று கேட்பார்கள் அவரைக் காணோம் என்றதும் கொடும்பாலூர் வேளார் மீது பாய்வார்கள் சேனாதிபதி தான் பொன்னியின் செல்வருக்கு பட்டத்தை நிச்சயம் செய்து கொள்வதற்காக மதுராந்தகனை கொன்றுவிட்டார் என்பார்கள் பெரியவேளார் அதற்கு மறுப்பு சொன்னாலும் அவரால் நிரூபிக்க முடியாது உடனே பயங்கரமான உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் சோழ விரைவில் சீர்குலையும் அதற்குள்ளே நாம் இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவோமா தேவி அது முடியாத காரியம் பின்னை என்ன சொல்கிறீர் ச இந்த கிரீடத்தையும் ஆபரணத்தையும் சற்று நேரம் சேந்தனமுதன் அழிந்து கொள்ளட்டும் பொன்னியின் செல்வரை ஏற்றி கொண்டு வந்த யானையை நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன் அதில் இவர் ஏறிக்கொள்ளட்டும் என்னுடைய ஆட்களை மதுராந்தகர் வாழ்க என்று கோஷித்துக்கொண்டு யானைக்கு முன்னும் பின்னும் போகச் சொல்கிறேன் மதுராந்தகர் ஏறி வந்த பல்லக்கும் அருகில் இருக்கிறது அதில் வந்தியத்தேவனைப் போட்டு திரையை விட்டு விடுவோம் தேவி தாங்கள் பல்லக்கின் பக்கமாக நடந்து வாருங்கள் மற்றதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான் இது என்ன பைத்தியக்கார யோசனை என்றான் சேந்தனமுதன் இவர் கிரீடத்தை வைத்துக் கொண்டால் அடையாளம் தெரியாமல் போய்விடுவா என்றாள் பூங்குழலி ராத்திரி வேளையில் யானை மேல் உட்கார்ந்திருப்பவரை யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் சந்தேகம் ஏற்பட்டால் அல்லவோ கூறுந்து பார்க்கப் போகிறார்கள் உங்களுடனேயே நானும் வரப்போகிறேன் உங்கள் எல்லாரையும் கோட்டைக்குள் முதன்மந்திரையின் வீட்டில் பத்திரமாய்க் கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு இந்த வானர் குளத்து வீரனை காப்பாற்றுவதற்கு வேறு வழி ஒன்றும் இல்லை இன்னும் சிறிது நேரம் விவாதம் செய்த பிறகு சேந்த நமுதனும் பூங்கொழியும் ஆழ்வார்க்கடியானுடைய யோசனைக்கு இணங்கினார்கள் இத்துடன் அத்தியாயம் முடிவடைந்தது நன்றி